தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. பல வரலாற்று பொக்கிஷங்களை தன்னகத்தே புதைத்து வைத்திருக்கிறது அரியலூர் மாவட்டம். அவற்றுள் சிலவற்றை இப்பதிவில் காணலாம். தி கிரேட் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்த தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தின் துணை நகரமாக விளங்கிய, மிகப்பெரிய வணிக நகரமாக விளங்கிய, சோழர்களின் மிகப்பெரிய அரண்மனை இருந்த, சோழ படைகளுக்கு தேவையான அனைத்து படைக்கருவிகளும், அதாவது போர்க்கருவிகளையும் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைந்திருந்த விக்கிரம சோழபுரம், தற்போதைய விக்கிரமங்கலம் பற்றிய வரலாற்று சிறப்புகளைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சோழர்கள் காலத்திற்கு போகலாம். முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் இக்கிராமம் நிறுவப்பட்டு அவரது குடும்ப பெயரால் விக்கிரம சோழபுரம், விக்கிரம சோழீச்சுவரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த இடம் சோழ மன்னர்களின் துணை தலைநகரமாக விளங்கியதாக விக்கிரம சோழன், இரண்டாம் குலோத்துங்கன் மற்றும் மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆகியோர் காலத்திய கல்வெட்டுக்கள் நமக்கு கூறுகிறது. இவ்வூரில் உள்ள ராஜேந்திர சோழீச்சுவரம் எனப்படும் சிவன் கோவில் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திற்கே நம்மை அழைத்து செல்கிறது. அவ்வளவு பழமை வாய்ந்த, தொன்மை வாய்ந்த சிவாலயம் இது. இவ்வூரில் இருக்கும் விவசாய நிலங்களை சோழ நாட்டின் பல கோவில்களுக்கு தானமாக வழங்கியதாகவும் இக்கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் கூறுகிறது. சோழர்கள் காலத்தில் இந்த விக்கிரம சோழபுரம் ஒரு புகழ்பெற்ற வர்த்தக மற்றும் வாணிப மையமாக இருந்துள்ளது. சோழர்கள் காலம் முதல் இன்று வரை இக்கோவிலில் உள்ள அழகிய ஜெயின் மற்றும் புத்த சிற்பங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவில் விக்கிரம சோழபுரம் எனப்படும் விக்கிரமங்கலம் அமைந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த ராஜேந்திர சோழன் காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இக்கோவிலின் மகா மண்டபத்தின் கூரையில் வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத வகையில் ராசி மண்டல சிற்பங்கள் அமைந்துள்ளது. அந்த ராசி மண்டல சிற்பங்கள் 12 ராசிக்குரிய சிற்பங்களும் அதற்குரிய தெய்வங்களும் அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் மத்தியில் சூரியனும், சூரியனுக்கு நடுவில் நவகிரகங்களின் மூர்த்தியாகிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் எழுந்தருளியுள்ளார். வரலாற்று சிறப்பு மிக்க இக்கோவிலின் கும்பாபிஷேக திருப்பணி கடந்த 1972 திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தலைமையில் நடந்தேறியதாக அக்கோவிலின் 1972 கல்வெட்டு கூறுகிறது. இந்த சோழீஸ்வரம் கோவிலில் முதலாம் குலோத்துங்க சோழன், மூன்றாம் குலோத்துங்க சோழன் மற்றும் பிற்கால சோழர்களின் கல்வெட்டுகளும் ஒரு செப்பேடும் உள்ளன. இவ்வூரை பற்றி கூறும் கல்வெட்டுக்கள் கங்கை கொண்ட சோழபுரம், கீழப்பழுவூர், வேலூர், திருப்புலிவனம், அச்சிறுப்பாக்கம், பிரம்மதேசம், ஐயம்பேட்டை, ஆலங்குடி ஆகிய ஊர்களில் உள்ள சிவாலயங்களில் உள்ள கல்வெட்டுகளும் இவ்வூரை பற்றி நமக்கு சில விளக்கங்களை கூறுகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள சனீஸ்வரர் சன்னதியில் ஞாயிறு, செவ்வாய், சனிக்கிழமைகளில் தாமரை, அரளி போன்ற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமண தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதேபோல் இக்கோவிலில் உள்ள பைரவர் சன்னதியில் வழிபாடுகள் செய்தால்
எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும். இவ்வாலயத்தில் உள்ள அம்பாள் தெய்வீக சக்தி நிறைந்த அம்மனாக காட்சியளிக்கிறார். விக்கிரமங்கலம். இவ்வூரில் ஏராளமான வணிகர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் குடியிருந்த தெருக்கள் கிடரன் கொண்ட சோழ பெருந்தெரு என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலில் உள்ள சமணர் புத்தர் சிலைகள் சோழர் காலத்தில் திசை 1500 என்ற வணிகக் குழு வழிபட்ட சிறப்பு சிற்பங்களாகும். அக்காலத்தில் இங்கு வாழ்ந்து வந்த செட்டியார்கள் சோழபுரம் செட்டியார் என்ற பெயரில் பல்வேறு ஊர்களில் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். சோழர் காலத்தில் இவ்வூர் கடாரன் கொண்ட சோழ வளநாட்டு மதுராந்தக வளநாடு என்னும் நாட்டு பிரிவுகளின் கீழ் இருந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில் ஓடுகின்ற மருதை ஆறு ராஜேந்திர சோழன் காலத்தில் விக்கிரமச்சோழ பேராறு என்று அழைக்கப்பட்டது. சோழ மன்னர்கள் வந்து தங்கி செல்வதற்காக பிரம்மாண்டமான அரண்மனைகளும் இங்கு இருந்துள்ளன. இந்த அரண்மனையில் விக்கிரமச்சோழன், 2 குலோத்துங்கன், 3 குலோத்துங்கன் ஆகிய மன்னர்கள் தங்கியிருந்து அப்போது அரசாணைகள் வெளியிட்டதையும் கீழப்பழூர் ஆலந்துறையார் கோவிலில் உள்ள கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கிறது. நம்ம சேனல்ல ஏற்கனவே கீழப்பழூர் ஆலந்துறையார் கோவில் பற்றிய பதிவு போட்டிருக்கிறோம். நீங்க அந்த பதிவை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், உடனே பாருங்க. அக்காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்து தஞ்சாவூர் செல்ல வேண்டுமானால் விக்கிரமங்கலம் வழியாகத்தான் செல்ல முடியும். அவ்வாறு பெரிய நெடுஞ்சாலை ஒன்றை அமைத்து அதற்கு குலோத்துங்க சோழ பெருவழி என்றும் பெயர் வைத்திருந்தனர். பிற்காலத்தில் தோன்றியதே இப்பொழுது இருக்கும் விளாங்குடி கீழப்பழூர் தஞ்சை நெடுஞ்சாலையாகும். ஆலவாய் என்ற சோழர் மன்னர் காலத்தில் மிகப்பெரிய தொழில் நகரமாக உலைகலமேடு என்ற இடம் இருந்துள்ளது. இந்த உலைகலமேடு என்ற பகுதியில் படை கருவிகள், போர்க்கருவிகள், செப்பு திருமேனிகள் மற்றும் பிற உலோக பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தன. விக்கிரமங்கலத்தை சுற்றி பல வரலாற்று சிறப்புடைய ஊர்களும் உள்ளன. விக்கிரமங்கலத்தின் அருகே நாகமங்கலம் என்ற ஊர் ராஜேந்திர சோழன் மனைவியின் பெயரால் வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. இவ்வூரில் உள்ள ஏரியின் பெயர் அம்பிகாபதி ஏரி என்று அழைக்கப்பட்டது. இது கம்பரின் மகன் அம்பிகாபதியை நினைவுபடுத்துகிறது. செட்டி திருக்கோணம், பெரிய திருக்கோணம் ஆகிய ஊர்கள் ஒன்று சேர்ந்து மதுராந்தகபுரம் என்னும் பெயரால் மிகப்பெரிய வணிக நகரமாக அப்பொழுது இருந்துள்ளது. தற்போதைய உடையவர் தீயனூர் என்ற ஊர் மனுகுல கேசரி நல்லூர் என்ற பெயரால் ராஜேந்திர சோழனின் மகன் பெயராலேயே அழைக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீபுரந்தான் என்ற ஊர் ஸ்ரீ பராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று அந்நாளில் அழைக்கப்பட்டது. தற்போது உள்ள அம்பலவார் கட்டளை என்ற ஊர் உத்தமச்சோழன் மற்றும் ராஜராஜனிடம் உயர் அதிகாரியாக பணியாற்றிய அம்பலவன் பழுவூர் நக்கன் என்பவரின் பெயரால் உருவான ஊர் அம்பலவர் கட்டளையாகும். சமணர் மற்றும் புத்தர் சிலைகள் விக்கிரமங்கலத்தில் மட்டுமன்றி அரியலூர் மாவட்டத்தில் சுத்தமல்லி, ஜெயங்கொண்டம், பழுப்பூர், பள்ளிப்பாளையம், எலையூர், கங்கை கொண்ட சோழபுரம், கீழ்குளத்தூர் ஆகிய கிராமங்களிலும்
புத்தர் சிலைகள் இன்றளவில் காண கிடைக்கிறது. இன்றைக்கு ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.